வெல்கம் டு அருண் அகாடமி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, குவாலிட்டியோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்ட் 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கிளாஸஸ் அந்த செஷன் பார்க்காதவங்க இப்போ இந்த கிளாஸை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 என்ன நடந்தது அப்படிங்கிறத போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ அதோட டிஃபெக்ட்ஸ்லாம் என்ன? ஸோ இப்போ ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னா எல்லா மக்களுக்குமே அது பிடிச்சிடாது இல்லையா. இப்போ இந்தியாவில் இப்போயுமே அப்படி தான், ஒரு சட்டம் ஒன்று இயற்றுறாங்க அப்படின்னா அது எல்லா மக்களையுமே அது திருப்திப்படுத்தாது, ஒரு சிலரை அது வந்து அதிருப்தி தான் படுத்தியிருக்கும் சரியா. அந்த மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆக்ட், இந்திய மன்றங்கள் சட்டம் 1909 இயற்றப்பட்ட அந்த சட்டம் எல்லாத்துக்குமே திருப்தி தரல. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் பெரும்பாலானவர்களுக்கு அது வந்து அதிருப்தி தான் தந்திருந்தது. ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த அதிகாரமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்திடமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க. மாகாண அரசுகள் தன்னிச்சையாக இயங்க முடியவில்லை, அந்த மத்திய அரசாங்கத்திடமே ஒட்டுமொத்த அதிகாரமும் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இந்தியர்களுக்கு பெரும்பாலும் வாய்ஸே இல்லை, அவங்க சொல்கிறது யாருமே கேட்கவும் இல்லை. இதில் இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து மத்தியத்தில் இருக்கிற அதிகாரிகள் மட்டுமே தலை தூக்கி இருக்கிறதா வந்து இந்தியர்கள் கருதுனாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இப்போ வந்து 1909 அதோட டிஃபெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பாருங்கள். 1909 இந்திய மன்றங்கள் சட்டம் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உள்ளார வருது. பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படின்னா வரவு செலவு. ஸோ இந்தியாவினுடைய வரவு எவ்வளவு, இந்தியாவினுடைய செலவு எவ்வளவு. ஸோ இப்போ இங்கே பண புழக்காட்டம் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ பணம் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒன்று உள்ளார வருது. ஸோ இப்போ ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒன்று உள்ளார வரும்பொழுது நம்ம அரசாங்கத்தை ரெண்டாக பிரிச்சிட்டோம் இல்லையா. ஸோ மத்தியத்தில் ஒருத்தவங்க, மாகாணங்கள் ப்ராவின்ஸில் ஒருத்தவங்க. அப்போது யாருக்கு அதிக பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல பெரிய சிக்கல் ஏற்பட்டுருச்சுங்க சரிங்களா. இப்போது மத்திய அரசாங்கத்திடம் மட்டுமே பணம் இருக்குது அப்படிங்கும்போது, மத்திய அரசாங்கத்திட்ட பணம் இருக்குது அப்படின்னா மாகாணங்களுக்கு அவ்வளோவா பணம் வந்து சேரலை சரிங்களா. இதெல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையாகவே தான் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதனால் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி, இந்திய மன்றங்கள் சட்டம் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், எஸ் இந்திய செயலரின் கட்டுப்பாடும் குறையவில்லை. இந்திய செயலரிடம் தான் ஒட்டுமொத்த அதிகாரமும் இருக்குது, காசும் அவர்கிட்ட தான் இருக்குது, அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சரியாக ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லை. என்ன தான் போர்ட்ஃபோலியோ உருவாக்கிட்டாலும் ஒரு இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு கிளியர் கட்டான ஸ்ட்ரக்சர் அந்த காலத்தில் இல்லை. ஒட்டு மொத்தமாக செக்ரட்டரி தான் டிசைட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று உருவாக்கிட்டோம், இப்போ வந்து கல்விக்கு அப்படின்னு சொல்லி ஒரு துறையை உருவாக்கிட்டோம். இப்போ கல்விக்குன்னு ஒரு துறையை உருவாக்கி கல்வி துறைக்கு ஒரு தலைவரை போட்டாலும் அந்த தலைவரால் ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை தன்னிச்சையாக சரிங்களா. அந்த தலைவரால் ஒரு டெசிஷன் எடுக்கவே முடியல, செக்ரட்டரி கேட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது, அல்லது செக்ரட்டரியை அவரே டெசிஷன் எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் இங்கே நிறையா அதை தான் போட்டிருக்கோம். இந்திய செயலரின் கட்டுப்பாடு குறையவில்லை, அவர்கிட்ட தான் கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது 1909 இந்தியன் கவுன்சில் ஆக்டில். அடுத்து பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், எஸ் மாகாண அரசாங்கங்களின் மத்திய அரசின் கட்டுப்பாடும் தளரவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கங்கள் மாநில அரசாங்கங்களை கட்டுப்படுத்திவிட்டு கொண்டிருந்தது. இது எப்போ அப்படின்னா 1909. ஸோ இப்போ அதைத்தான் நம்ம சொன்னோம் இல்லையா. ஏன்னா வந்து இவங்களால் மாகாண அரசால் தனிமையாக ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் தாங்க 1909 அந்த இந்திய மன்றங்கள் சட்டம் வந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ அதில் இருந்த குளறுபடிகள் முதல் பாயிண்ட் என்னதுங்க, பணம் புழக்காட்டம் வந்து பணம் வந்து யாருக்கிட்ட அதிகம் இருக்கணும், யாருக்கிட்ட கொடுக்கணும், எந்த துறைக்கு எவ்வளோ பணம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர் இல்லை. அதே மாதிரி மாகாண அரசாங்கங்களால் தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியல, மத்திய அரசாங்கத்திட்ட கேட்டு தான் ஒவ்வொன்றும் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் டிஃபெக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது இதை எப்படி சரி செய்யலாம், இந்தியாவில் பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு இதனால் சரிங்களா. ஆங்கிலேய அரசு தான் வந்து எல்லா முடிவும் எடுத்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ இதன் விளைவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாண்டெகு அப்படிங்கிற ஒருத்தரை அனுப்பிச்சு விட்றாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. டிக்ளரேஷன்னா
இதெல்லாம் குளறுபடிகள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, மூணு டிஃபெக்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மூணு டிஃபெக்ட்ஸை சரி செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம். ஸோ மாண்டெகு டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி August 20, 1917 ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்ன அறிக்கைன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாண்டெகு டிக்ளரேஷன், மாண்டெகு அறிக்கையை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவர் ஆகஸ்ட்டில் இந்த அறிக்கையை கொடுத்ததுனால இந்த அறிக்கைக்கு பேர் ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, திஸ் வாஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஆகஸ்ட் டிக்ளரேஷன்ஸ். ஓகே, இப்போ ஏற்கனவே இருந்தது இல்லையா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியர்களை அதிக துறையில் ஈடுபடுத்துறதில்ல, அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல, டெசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கும் அதிகாரம் இன்னமும் பிரிட்டிஷ் கையில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ இந்தியாவில் பெரும் கிளர்ச்சி இருந்ததுனால அதை சமாதானப்படுத்துறதுக்காக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியர்களை ஒவ்வொரு துறைகளிலும் அதிக அளவில் பங்கேற்க செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்தியன்ஸ் வேர் அலவுட் டு டேக் பார்ட் இன் மோர் மெம்பர்ஸ் இன் ஈச் டிபார்ட்மெண்ட். சரிங்களா, அப்போது அதிக, அதாவது இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டுனா போர்ட்ஃபோலியோ உருவாகிருச்சு. போர்ட்ஃபோலியோனா என்னங்கிறது போன கிளாஸில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அப்போது போர்ட்ஃபோலியோ அப்படின்றது ஒன்று உருவாயிருச்சு. அந்த போர்ட்ஃபோலியோவில் இந்தியர்களை இதுவரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் என்ன தான் வந்து நமக்கு வந்து சட்டமன்றம் உருவாகிட்டாலும் அதிக எண்ணிக்கையில் இருந்தவங்க பெரும்பான்மை மெஜாரிட்டி வந்து ஆங்கிலேயர்களாக தான் இருந்தாங்க. சரிங்களா, இந்தியர்கள் கொஞ்சம் சிறுபான்மையினராக தான் இருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ அதுபோக இந்தியர்களை ஒவ்வொரு துறைகளிலும் அதிக அளவில் பங்கேற்க செய்தல். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், படிப்படியாக பொறுப்பாட்சி வழங்குதல். இந்தியாவுக்கு படிப்படியாக பொறுப்பாட்சி வழங்குதல். பொறுப்பாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியர்கள் முழுசாக ஆள முடியாது, முழுசாக தன்னிச்சையாலாம் முடிவெடுத்துட முடியாது, ஆங்கிலேயர்கள் கூட இந்தியர்களும் சேர்ந்து முடிவெடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, ஏன்னா இப்போ அந்தளவுக்கு கிளர்ச்சி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாண்டெகு டிக்ளரேஷன் அறிக்கை பார்த்தீங்கன்னா 1917. ஸோ காந்தியடிகள் உள்ளார வந்த சமயம் அதெல்லாம், லக்னோ பேக்டில் காந்தியடிகள் உள்ளார வருவார். இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் தெளிவாக படிப்பீங்க. சரிங்களா, அப்போது காந்தியடிகள் வந்த சமயம் இந்தியாவில் ஒரு முறையான ஒரு ஒரு போராட்டம் ஆரம்பித்த சமயம். இன்ஃபேக்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களோட அடித்தளத்தையே ஆட்டின ஒரு சமயம் இந்த மாண்டெகு அறிக்கையை விடும்போது. ஸோ அவங்களோட அறிக்கையே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்தியர்களுக்கு அதிக ஒரு பயம் சார்ந்து அவங்க இருக்காங்கங்கிறது இந்த அறிக்கையிலேயே உங்களுக்கு தெரியும். அவங்க ரொம்ப பயந்து தான் இருப்பாங்க இந்தியர்கள்கிட்ட. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்தியர்களை ஜாஸ்திப்படுத்திடலாம், உங்களுக்கு பொறுப்பாட்சி வழங்குகிறோம், நீங்களும் வாங்க வந்து முடிவு எடுக்கிற இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அறிக்கையை பார்த்திங்கன்னா காங்கிரஸின் போராட்டத்தின் விளைவு தான் இந்த அறிக்கை. ஸோ அப்போது இந்த அறிக்கையை பார்த்து காங்கிரஸ் இந்த அறிக்கைக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா மேக்ன கார்ட்டா அப்படின்னு சொல்லி, காங்கிரஸார் மாண்டெகுவின் அறிவிப்பை மேக்ன கார்ட்டா என்று வர்ணித்தனர். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. மேக்ன கார்ட்டா என்று காங்கிரஸார் எந்த அறிக்கையை வர்ணித்தார் அப்படின்னா மாண்டெகு அறிக்கை அல்லது ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இதை கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸோட ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு வேர்டு பை வேர்டாக கவனிங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் கவனிச்சிட்ருக்க டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கவங்களும் ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக கவனிங்க. சரிங்களா, ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி மெயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறவங்க இந்த மாதிரியான வேர்டிங்ஸ் எல்லாம் இன்டெப்த்தாக கவனிச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு ஒவ்வொரு ஏரியாவும் இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா, ஏன்னா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கவங்க நம்ம வந்து ஒரு 100 words, 200 words கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு தான் உங்களுக்கு கிளாஸஸ் இப்படி கொடுத்துட்ருக்கோம். சரியா, நிறையா பேர் வந்து போன வீடியோஸ்லேயே நோட்ஸ் கொடுங்க நோட்ஸ் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் தமிழில் எந்த புக்லேயும் கிடையாது. ஸோ பெட்டர் இந்த வீடியோவை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, இல்லைனா இந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இப்போ பாருங்கள் மாண்டெகு டிக்ளரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணார் மாண்டெகு, இந்த டிக்ளரேஷன் அறிக்கையை கொடுத்துட்டார். இந்தியர்களை ஒவ்வொரு துறைகளிலும் அதிக அளவில் பங்கேற்க செய்தல், எந்த துறையில் பங்கேற்க செய்கிறது, எப்படி பங்கேற்க செய்கிறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா. இது வெறும் அறிக்கை மட்டும்தான், இதை வச்சு சட்டம் கொண்டு வரணும் இல்லைங்களா. ஸோ இப்போ சட்டம் கொண்டு வரதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 17th November 1917 மாண்டெகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. அதில் பாருங்கள், 14th December தமிழ்நாடு வந்துருக்கிறார் 1917 இல்லையா, 14th December 1917 தமிழ்நாடு வருவார்.
ஸோ தமிழ்நாடு வந்து இங்கே நீதி கட்சிகள்லாம் இருக்கும். பெரிய வரவேற்போட மாண்டகுவை வந்து வரவேற்பாங்க. ஸோ அப்போது இவர் இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு சட்டம் கொண்டு வராரு. அந்த சட்டத்துக்கு பேர் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசாங்க சட்டம் 1919. இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறை டூவெல் கவர்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இது சட்டமாக ஏற்றிட்டாங்க இல்லையா. ஸோ டூவெல் ஆட்சி முறை அப்படின்னா என்ன, மாகாணங்கள் கிட்டத்தட்ட 8 மாகாணங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றம் அமைக்கப்பட்டது. என்னென்ன மாகாணம் பாருங்கள், சென்னை, பம்பாய், வங்காளம், உத்தரப்பிரதேசம், அசாம், பீகார், ஒரிசா, பஞ்சாப், இந்த மாதிரி 8 மாகாணங்களுக்கு சட்டமன்றம் அமைக்கப்பட்டது. இப்போ இருக்கிற நமக்கு இப்போ இருக்கிற சட்டமன்றத்தோட ஆயுள் காலம் என்ன, பதவி காலம் என்ன, டென்யூர் என்ன அப்படின்னா 5 ஆண்டுகள். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி உருவாக்கப்பட்டது பார்த்தீங்களா, முதல் முதல்ல டூவல் கவர்மெண்ட் இரட்டை ஆட்சி வந்து பிட்ஸ் இந்தியா சட்டத்துலேயும் இரட்டை ஆட்சி வரும், அது வந்து வேறு, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும், அது வேறு இது வேறு. 1919 டூவல் கவர்மெண்ட் இரட்டை ஆட்சி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு, ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ அப்போது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றம் அமைக்கப்பட்டது. ஸோ இப்போ இருக்க சட்டமன்றத்துக்கு 5 வருஷம் இருக்குது இல்லைங்களா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும், திருப்பி அசம்பிளியில் இருக்கிற மெம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க, உறுப்பினர்கள் மாறிக்கிட்டு இருப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எத்தனை வருஷம் இருந்தது அப்படின்னா, எஸ் த டென்யூர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வாஸ் 3 இயர்ஸ், 3 வருடம். ஸோ 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 5 வருஷம் இருக்கு இல்லையா, அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் 3 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் வச்சு நம்ம வந்து ஆட்களாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க சரியா. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது, த டென்யூர் ஆஃப், அதாவது டென்யூர்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க, பதவிகாலம், ஆயுள் பதவிகாலம் தான் டென்யூர்னு சொல்லுவோம் சரிங்களா. த டென்யூர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வாஸ் 3 இயர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஓகே இப்போது 3 வருட காலம் ஆயிடுச்சிங்க சரியா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் 1909 என்ன ஒரு பெரிய ஒரு குறைபாடு இருந்தது, எந்தெந்த துறைக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு தெரியல, எந்த துறை யாருக்கு கீழே இருக்கணும்னு தெரியல, மத்திய அரசாங்கத்துக்கு கீழே என்னென்ன துறை, மாநில அரசாங்கத்துக்கு கீழே என்னென்ன துறை, ரெண்டுத்துக்கும் பொதுவானது என்னென்ன துறைங்கிறலாம் நமக்கு தெரியல. இப்போ தான் அதெல்லாம் இருக்குது இல்லையா, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, துறைகளையே ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. என்னென்னு பாருங்கள், த சப்ஜெக்ட்ஸ் வேர் டிவைடட் இன் டு 2, துறைகள் இரண்டாக பிரிக்கப்பட்டன. என்னென்னு பாருங்கள், ரிசர்வ்டு சப்ஜெக்ட் ஒதுக்கப்பட்ட துறைகள், ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் மாற்றப்பட்ட துறைகள். ஓகேவா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்டேட்டை மட்டும்தான், மாகாணங்கள் மட்டும்தான், மத்திய அரசாங்கத்துக்கு அப்புறம் போகலாம். இப்போ மாகாண அரசாங்கத்துக்கு என்னென்ன மாற்றம் வந்துச்சு, இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 என்னென்ன மாற்றம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ மாகாணங்களில் இருக்கிற துறையை ரெண்டாக பிரிச்சிட்டாங்க, ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள். மாகாணத்தில் யார் இருக்கிறா, கவர்னர் இருக்கிறார். ஓகேவா, கவர்னர் இருக்கார், கவர்னருக்கு கீழே கவர்னர் கவுன்சில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ லெஜிஸ்லேட்டிவ் உருவாக்கிட்டதுனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், 3 பேர் இருக்காங்க, கவர்னர், கவர்னர் கவுன்சில், அப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் இந்தியர்கள், அதாவது இன்டைரக்டாக நம்ம வந்து அப்படி தான் புரிஞ்சுக்கணும், மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்தியர்கள், ஆளுநரும் ஆளுநரோட அவையில் இருக்கிறவர்களும் ஆங்கிலேயர்கள். இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரியா. இப்போது நான் துறையவே ரெண்டாக பிரிச்சிட்டேன், ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள்னு ரெண்டாக பிரித்தாச்சு. இப்போ ஒதுக்கப்பட்ட துறைகளில் என்னென்ன இருக்குது பாருங்கள், எஸ் ரிசர்வ்ட் சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குங்க, நில வருவாய், பத்திரிகை துறை, சிறைத்துறை, விவசாய கடன் துறை, காவல்துறை, நீதித்துறை, இது எல்லாமே ஒதுக்கப்பட்ட துறைகளில் வந்துடும். ஓகேவா, நான் சொன்ன இல்லையா, 3 பேர், ஆளுநர், ஆளுநர் குழு, அப்புறம் மக்களால் ஓட்டு போட்டு மக்களால் வாக்களித்து தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், 3 பேர் இருக்காங்கல்ல. இப்போது ஒதுக்கப்பட்ட துறைகள் யாருக்கு கீழே வருதுன்னு பாருங்கள், எஸ் இதை ஆளுநர் மற்றும் ஆளுநரின் நிர்வாகக்குழு பார்த்துக்கொள்ளும் சரியா. இதில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர், அதாவது இந்தியர்களுக்கு இதில் வேலை கிடையாது, இது முழுக்க முழுக்க ஆளுநர் மற்றும் ஆளுநரின் நிர்வாகக்குழு பார்த்துக்கொள்ளும் சரியா. கவர்னர் மற்றும்
கவர்னர் அண்ட் கவர்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில் இதை பார்த்துக்கும். சரியா, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் பாருங்கள். மாற்றப்பட்ட துறைகள்லாம் என்னென்னு பாருங்கள். எஸ், எஜுகேஷன் கல்வி, அக்ரிகல்ச்சர் விவசாயம், மீன் வளர்ப்பு துறை, வனத்துறை, தொழில்துறை, மருத்துவம். ஸோ இப்போ இதெல்லாம் யார் கீழே இருக்குன்னு பாருங்கள். எஸ், திஸ் சப்ஜெக்ட் கம்ஸ் அண்டர் கவர்னர் அண்ட் த பர்சன் ஹூ ஹாஸ் பீன் எலெக்டட் பை த பீப்புள் அண்ட் நாமினேட்டட் பை தி கவர்னர் ஆஸ் மினிஸ்டர்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த துறைகள் எல்லாம் ஆளுநர் மற்றும் இந்தியர்கள், இந்திய மக்களால் தேர்வு செய்து அனுப்பப்பட்டவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அமைச்சர்கள். ஸோ அவங்கெல்லாம் இப்போ இது ஆளுநராலும் இந்திய மக்களாலும் இந்த துறைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். சரிங்களா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ரிசர்வ்ட் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம், ஒதுக்கப்பட்ட துறைகள் பார்த்தோம். அந்த ஒதுக்கப்பட்ட துறைகளில் ஆளுநர், ஆளுநர் குழு பார்த்துச்சு. இது ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், மாற்றப்பட்ட துறைகள். இது வந்து ஆளுநர் மற்றும் இந்திய அமைச்சர்கள் பார்த்து கொள்வார்கள். சரியா, இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. இல்லை, நான் இப்போ இவங்க இன்டைரக்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்தியர்களை நாங்கள் அப்படியே ஒட்டு மொத்தமாக ஒதுக்கி வச்சிடல, இந்தியர்களும் இதுக்கு வரட்டும், ஆட்சித்துறைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத தான் இன்டைரக்டாக நமக்கு சொல்ல வராங்க. பார்த்தீங்களா, முக்கால்வாசி முக்கியமான துறைகள்லாம் இந்தியர்கள்கிட்ட தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா காவல்துறை மட்டும் ஆங்கிலேயர்கள் கையில் இருக்கும், அதை அவங்க தரல. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் பாருங்கள். ரிசர்வ் சப்ஜெக்டில் காவல்துறை பாருங்கள் யாருக்கிட்ட இருக்குது. காவல்துறை, நீதித்துறை வந்து முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்கள் கையில் தான் இருந்தது அப்பையும். இல்லை, நல்லா தெளிவாக பாருங்கள், காவல்துறை, நீதித்துறை ஆங்கிலேயர்கள் கையில் தான், ஆளுநர், ஆளுநர் நிர்வாக குழுக்கிட்ட தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து இந்தியர்களுக்கு வேலை இல்லை, இந்தியர்கள் இதை கேட்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸில் ஒரு சில துறைகளை இந்தியர்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இப்போ இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இது வந்து மத்திய மாகாண அரசுங்களுக்கு முடிஞ்சிருச்சு. மாகாண அரசில் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ மாகாண அரசில் சட்டமன்றம் வந்துருச்சு, சட்டமன்றத்தில் துறைகளை ரெண்டாக பிரித்தாச்சு. அந்த ரெண்டு துறையும் யார் யார் பிரிப்பாங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து மத்திய அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். இப்போது மத்திய அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கத்துக்கு கீழே குற்றவியல் சட்டங்கள் போன்ற இதெல்லாம் வந்துருச்சு. சரிங்களா, ஸோ இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், மாகாண அரசுகள் ரெண்டாக பிரித்தோம் இல்லையா. அது எதை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா, துறைகளை ரெண்டாக பிரித்தோம். சட்டமன்றம் ஒன்றே தான் இருந்தது, ஓகேங்களா. இப்போது மத்திய அரசாங்கத்தை சட்டமன்றத்தையே ரெண்டாக பிரிக்கிறோம். சரிங்களா, என்னென்ன, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். நல்லா புரிஞ்சுக்கணும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909 மாகாணங்களில் துறைகளை ரெண்டாக பிரித்தது, மத்திய அரசாங்கத்தில் சட்டமன்றத்தையே ரெண்டாக பிரிச்சிருச்சு. சரிங்களா, ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ அதில் எத்தனை உறுப்பினர்கள்லாம் இருந்தாங்க, அதில் இந்தியர்களுக்கு எவ்வளோ பங்குன்னு வாங்க பார்க்கலாம். எஸ், நான் சொன்னேன் இல்லையா, மத்திய அரசாங்கத்தில் மன்றங்களை ரெண்டாக பிரிச்சிருச்சு, இரு மன்றங்கள். ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமன்றத்தில் எத்தனை பேர், 140 உறுப்பினர்களுங்க. அந்த 140 உறுப்பினர்களில் 100 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது இந்தியர்கள். இப்போ நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா, 140 100 பேர் இந்தியர்கள். அப்போ பெரும்பான்மை இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 தான் இந்தியர்கள் பெரும்பான்மையாக உட்காரவே ஆரம்பித்தாங்க. அதுக்கு முந்தின இது வரைக்கும் போன கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆங்கிலேயர்கள் பெரும்பான்மை ஆங்கிலேயர்கள்ட்ட தான் இருந்ததுன்னு நான் சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். ஸோ அப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 தான் பெரும்பான்மை இந்தியாவிற்கு வழங்கப்பட்டது. இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், பெரும்பான்மையான ஆட்கள் வந்து இந்தியர்களாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, மன்றங்கள், இரண்டு மன்றங்கள், சட்டமன்றம், மாநில மன்றம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். இதில் எத்தனை பேர் இருந்தாங்க பாருங்கள், இதில் 60 மெம்பர்ஸ் தான். சரிங்களா, 60 மெம்பர்ஸ் வந்து கிராஜுவலாக இருந்தாங்க. ரைட், அடுத்து பாருங்கள், எஸ் டென்யூர், இம்மன்றங்களின் பதவி காலம் 3 வருஷம். நம்ம அதை பார்த்தோம் இல்லையா, மாகாணங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்கு 3 வருஷம் அப்படின்னு சொன்னோம். இப்போ அதே மாதிரி தான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கும் 3 வருஷம். சரிங்களா, இப்போ வந்து 6 இயர்ஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கெலாம் இல்லையா, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து எத்தனை வருஷம் அப்படின்னா, 3 வருஷம். இன்னொன்று ஒன்று என்ன மாற்றினாங்க அப்படின்னா,
இந்த செயலர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு, அவரோட செலவு எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேருந்து வர வருமானத்துலேருந்து தான் அவருக்கு சம்பளமோ அலவன்ஸும் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இப்போ இந்த சட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, செயலருக்குலாம் நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், நாங்கள் கொடுத்துக்குறோம், நாங்கள் காசு கொடுத்து உங்களை நிர்வகிக்க சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டாங்க. சரியா? அப்போது செயலரோட சேலரி அண்ட் அலவன்சஸ் யார் கண்ட்ரோலில்ங்க வந்துருச்சு? பிரிட்டிஷ் கிட்ட, இது இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ் அதை எடுத்துக்கிட்டாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க, செயலரின் செலவை பிரிட்டிஷ் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும், நீங்கள் அவருக்கு காசு கொடுக்க வேண்டாம், நாங்கள் காசு கொடுக்குறோம், நாங்கள் காசு கொடுத்து இந்தியாவை நிர்வகிக்கிறதுக்கு நாங்கள் அவரை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்திய பணத்திலிருந்து தான் அவருக்கு சேலரி போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வாஸ் செட்டப். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அரசு பொதுப்பணி ஆணையங்கள் அமைக்கப்பட்டது, ஒரு ஆணையமாகவே அமைச்சிட்டாங்க. எப்போ அப்படின்னா 1926. இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வருஷம். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து, இப்போ நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் பார்த்துருந்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் இதுக்கு ஒரு தனி சாப்டரே இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா, பிரிட்டிஷ் காலத்தில் 1926 தான் இந்த அரசு பொதுப்பணி ஆணையம் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் 60 members, அதோட டென்யூர் என்ன, ஆயுள் காலம் என்ன, 3 ஆண்டுகள், அப்புறம் செயலரின் செலவை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும், அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அரசு பொதுப்பணி ஆணையம் 1926 அமைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்குங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 ஒரு சில குறைபாடுகள் இருந்தது, அதை தீர்க்கறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 கொண்டு வந்தாங்க. இப்போது இதுலேயும் குறைபாடுகள் இல்லாமல் இல்லை. சரிங்களா? இதுலேயும் ஏகப்பட்ட குறைபாடுகள், அதுவும் அண்ணல் இது காந்தியடிகள் வந்ததுக்கப்புறம் போராட்டங்கள் பெரும் அளவில் வெடிக்க ஆரம்பித்தது. ஸோ இதுலேயும் குறைபாடுகள் இல்லாமலாம் கிடையாது, பெரும் குறைபாடுகள் இருந்தது. இந்த மன்னர் மாகாணங்கள்லாம் வந்து எதுலேயுமே உள்ளார வராமே இருந்தாங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட் இல்லையா. நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும், ப்ரொவின்ஷனலுக்கும் பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னா மன்னர் மாகாணங்கள், மன்னர் ஆட்சி செய்துட்டு இருந்த மாகாணங்கள், மன்னருக்கு கீழே தான் அந்த மாகாணம் இருக்கும். ப்ரொவின்ஷியல் அப்படின்னா மாகாணங்கள். சரிங்களா? மாகாணங்கள் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே செயல்பட்டு இருந்தது, அல்லது மாகாணங்களே தனித்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தது இல்லையா, ஆனாலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. ஸோ மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது டைரக்டாக எல்லாருக்குமே கண்ட்ரோலாக இருந்தது. எஸ், இப்போது இந்தியன் கவுன்சில் ஆக்ட், இந்திய மன்றங்கள் சட்டம், 1909 டிஃபெக்ட்ஸ் இருந்தது பார்த்தோம். ஸோ இப்போ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக, கிளியர் பண்ணுறதுக்காக மாண்டகு ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. ஸோ அப்போ அந்த அறிக்கையின் மூலியமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 கொண்டு வந்தது. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 குறைபாடுகள் இல்லாமலாம் இல்லைங்க, பெரிய குறைபாடு இருந்தது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மன்னர் மாகாணங்கள்லாம் மாகாணங்கள் கூட சேராமல் மத்திய அரசாங்கத்து கூட சேராமல் இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த இயர்லாம் பார்த்தீங்கன்னா 1935, காந்தியடிகள் ரொம்ப ஆக்டிவாக இருந்த காலகட்டம். ஸோ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து 1885 ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த 1885 ஆரம்பித்து காந்தியடிகள் வந்ததுக்கப்புறம், ஸோ ரொம்பவே ஆக்டிவாக இருந்த காலகட்டம் இந்த காலகட்டம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 பெரிய டிஃபெக்ட்ஸுங்க, பெரிய டிஃபெக்ட்ஸ் இருந்தது, நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஸோ இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு ராயல் கமிஷன், ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க. சரிங்களா? அந்த குழு என்ன அப்படின்னா சைமன் குழு அப்படின்னு சொல்லி. ஸோ சைமன் குழு வந்து 1927 நவம்பர் மாதம் வராங்க. ஸோ 1927 வராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் ஒரு சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? எப்போ அப்படின்னா 1919 வந்த சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வே எடுக்கணும், ஒரு கமிஷன் அமைச்சு நீங்கள் வந்து அதை, இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, இது வந்து இந்திய மக்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு குழு ஒன்று அமைச்சு நீங்கள் வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அதன் பிரகாரம் இப்போ நீங்கள் கணக்கு படி பார்த்தீங்க அப்படின்னா, 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்துச்சு. அப்போ கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1929 தானே வந்திருக்கணும், ஆனால் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1927 அமைச்சிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவ்வளோ ஃபெயிலியர் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919.
ஸோ உச்சக்கட்ட ஃபெயிலியரில் தான் அது போச்சு. ஸோ அதனால் நீங்கள் 10 வருஷம்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், 8 வருஷத்துலேயே கமிஷன் அமைங்க அப்படின்னு சொல்லி சைமன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை அமைச்சாங்க. நோட்ஸ் பாருங்கள். எஸ், இப்போ இந்த சைமன் கமிஷன் எப்போ வந்ததுங்க, நவம்பர் மாதம் 1927 வந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க. அதாவது என்னென்னா 1929 தான் வந்திருக்கணும் சைமன் கமிஷன், ஒரு கமிஷன் அமைச்சிருக்கணும். ஆனால் இந்த ப்ராஜெக்டே அட்டர் ஃபெயிலியர், இந்தியா ஃபுல்லாக இப்போ ஒரே போராட்டம் கலவரமாக இருந்ததுனால 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த கமிஷனை அமைச்சிருச்சு. ஸோ இந்த குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 7 பேர் இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த குழுவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, 7 பேருமே இங்கிலாந்தை சார்ந்தவர்கள், ஆங்கிலேயர்கள், ஒரு இந்தியர் கூட அதில் இடம்பெறவில்லை. சரிங்களா, இப்போ காங்கிரஸ் போய் கேட்டாங்க ஆங்கிலேயர்கள்ட்ட, ஏன் வந்து இந்தியர்கள் ஒருத்தர் கூட அதில் இடம்பெறவில்லை அப்படின்னா, அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இந்தியர்களில் எத்தனை பேர்த்த அமைக்க, இப்போ நான் ஒரு இந்தியரை கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ காங்கிரஸ்லேருந்து ஒருத்தரை நான் வந்து இந்த குழுவில் அமைச்சேன் அப்படின்னா மித்த எல்லாரும் கேட்பாங்க. முஸ்லீம் லீக்லேருந்து ஒருத்தர் வரணும், நீதி கட்சியிலேருந்து ஒருத்தர் வரணும், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர்த்து எல்லாத்தையும் நான் சேர்த்தி ஆகணும். அதனால் ஒருத்தரை சேர்த்துனா எல்லாத்திட்டையும் பிரச்சனை ஆகிடும், அதனால தான் ஒரு இந்தியர்களை கூட நான் சேர்த்தலை அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தது. இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சைமன் கமிஷன் எப்போ அமைக்கப்பட்டது, நவம்பர் மாதம் 1927, எத்தனை பேர் கொண்ட குழு, 7 பேர் கொண்ட குழு. ரைட்டா, நியாயப்படி பார்த்தா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரிவ்யூ பண்ணணும். 1929 தான் இந்த குழுவே அமைச்சிருக்கணும். ஆனால் அந்த ஒரு சட்டம் வந்து எவ்வளோ ஃப்ளாப்புன்னு நீங்கள் இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குது. என்ன அறிக்கைன்னு பாருங்கள், இரட்டை ஆட்சிக்கு பதில் மாகாண சுய ஆட்சி. நீங்கள் இரட்டை ஆட்சியெல்லாம் விட்டுருங்க, சரிங்களா, மாகாண சுய ஆட்சி கொடுங்க. அதாவது கவர்னர்கிட்ட ஒரு கவர்னர், கவர்னருக்குள்ள ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும், அப்புறமேட்டு கவர்னர், அப்புறமேட்டு மக்களால், இந்தியர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் ஒரு குழு. இந்த கதைலாம் வேண்டாம், ஒட்டு மொத்தமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் ஆளுநருமே எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது, மாநில சட்டமன்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கு மேலும் அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். இப்போது மாநில சட்டமன்றத்தில் பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா இந்தியர்கள், அவங்களுக்கு எப்படி வந்து அதிகாரம் வழங்கினாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் அறிக்கை மட்டும்தான், இதை வச்சு சட்டம் ஏற்றுவாங்க. இப்போ நம்ம மாண்டகோ அறிக்கை பார்த்தோம் இல்லையா, ஆகஸ்ட் அறிக்கைன்னு கூட அதுக்கு பேருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இது வெறும் அறிக்கை தான், இதை வச்சு சட்டம் ஏற்றுவாங்க. ஸோ அந்த சட்டம் பார்க்கும்போது இதெல்லாம் எப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அப்புறம் பாருங்கள், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லிம்ஸ், முஸ்லீம்களுக்கு வகுப்பு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ரெக்கமெண்டேஷனில் இருந்தது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே இந்தியர்கள் பெரும் கிளர்ச்சி, சைமனே வெளியே போ, சைமனே போன்னு சொல்லி நம்ம அந்த பேர் கேட்ஸ்லாம் என்ன இந்த பலகையெல்லாம் பிடிச்சி போராட்டம் பண்ணதெல்லாம் நிறைய நெட்டில் இருக்குது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம். ஸோ பெரிய ஒரு இதுங்க சைமன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் வந்து வந்தாங்க. அதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, சைமன் கமிஷனில் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாருமே ஆங்கிலேயர்கள், இந்தியர்களோட பிரச்சனை எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து நாடு தழுவி போராட்டம் நிறைய நடத்துச்சு இதில். ஸோ அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, இரட்டை ஆட்சி வேண்டாம், மாகாண சுயாட்சி கொடுத்துருங்க. மாகாணங்களில் கவர்னர் இருக்கட்டும், ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரங்கள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இரட்டை ஆட்சிக்கு பதில் மாகாண சுயாட்சி. அடுத்து பாருங்கள், மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கு அதிக அதிகாரம் வழங்கணும். இன்னொன்று, முஸ்லிம்களுக்கு இதுக்கு வந்து காந்தியடிகள் மிக ரொம்ப எதிர்த்தது வந்து இந்த ஒரு விஷயம் தாங்க. பாருங்களேன், கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ், முஸ்லீம்களுக்கு வகுப்பு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அதாவது முஸ்லீம்களோட பிரதிநிதிகளை முஸ்லீம்கள் தான் ஓட்டு போட்டு தீர்மானிப்பார்கள். ஸோ அதுதான் அந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது அதுதான் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். இந்த 3 தான் சைமன் கமிஷன் கொடுத்த அறிக்கை. இந்தியா ஃபுல்லாக பெரும் போராட்டம் நடந்தது காந்தியடிகளோட தலைமையில், சரிங்களா. ஆனால் அம்பேத்கர் இந்த கமிஷனை வந்து ஆதரிப்பார், ஆனால் காந்தியடிகள் இதை ஃபுல்லாகவே எதிர்ப்பார். காந்தியடிகள் ஏன் அதை எதிர்த்தாரு, அம்பேத்கர் ஏன் அதை ஆதரித்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நாடு ஃபுல்லாக பெரும் கிளர்ச்சி, இதை வந்து சரி செய்கிறதுக்காக 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேஜை மாநாடு, 3 மாநாடுகளோட வருடங்களை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1930, 1931, 1932. ஸோ 3 வட்டமேஜை மாநாடு நடக்குது, அதில் காந்தியடிகள் 1-1 மட்டும்தான் கலந்துப்பார். ஸோ இந்தியர்களை கூப்பிட்டாங்க, இந்தியாவில் வந்து வாங்க, ஏன் இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை, வாங்க நாங்கள் கேட்குறோம், நீங்கள் வந்து
இப்போ நாங்கள் வர்றதுக்கு பதிலாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இந்தியர்களை இங்கிலாந்துக்கு கூப்பிட்டாங்க. ஸோ கூப்பிட்டு மூணு வட்டமேஜை மாநாடு 3 வருடமாக நடந்தது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒயிட் பேப்பர், வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பேர். வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது எதன் சார்ந்ததுங்க? வட்டமேஜை மாநாடை சார்ந்தது. எப்போ கொடுத்தாங்க? 24 நவம்பர் 1934. 3 வருடம் வட்டமேஜை மாநாடு எந்தெந்த வருடத்தில் நடந்ததுன்னு பார்த்துக்குங்க, 30, 31, 32. சரிங்களா, இந்த சிச்சுவேஷனை காம் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, இந்தியாவில் ஏன் இவ்வளோ பெரிய கலவரம் போயிட்டுருக்கு, என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் சப்மிட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்குள்ளார் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா அம்பேத்கர் இதை வந்து ஆதரித்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன் அம்பேத்கர் ஆதரித்தார் அப்படின்னா, எப்படி வந்து முஸ்லீம் மக்களை, சாரி முஸ்லீம் மக்களோட பிரதிநிதிகளை முஸ்லீம் மக்கள் ஓட்டு போட்டு தீர்மானித்தாங்களோ, அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களோட பிரதிநிதிகளை அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அறிக்கை சொல்லிச்சு. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கம்யூனல் அவார்டு 1932. ஸோ மெக்டொனால்டு அப்படிங்கிறவர் தான் இந்த அறிக்கை கொடுப்பார். சரியா, இதுவும் ஆகஸ்ட் மாதம்தான் வெளிவந்தது. ஸோ இப்போ இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. 1932 ஆகஸ்ட் மாதம் கம்யூனல் அவார்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது பிற்படுத்தப்பட்டங்கிறத விட தீண்டத்தகாத மக்களோட பிரதிநிதிகளை தீண்டத்தகாத மக்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்தது. ஸோ காந்தியடிகள் வந்து என்ன நினச்சார் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் முஸ்லீம், முஸ்லீம் பிரதிநிதிகளை முஸ்லீம் மக்களே தேர்ந்தெடுப்பாங்கங்கிறதே காந்தியடிகள் கடுமையாக எதிர்த்தார். ஏன்னா இது வந்து இந்தியாவையே ரெண்டாக பிரிக்கக்கூடிய செயல். ஸோ அப்போது தீண்டப்படாத மக்களை வந்து, தீண்டப்படாத மக்களின் உறுப்பினர்களாக அந்த மக்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்கள் தனி நாடு கேட்பது போல் இது அப்படின்னு சொல்லி, அவங்க தனி நாடே கேட்கிற மாதிரி தான் இது அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் இதை கடுமையாக எதிர்த்தார். ஸோ எப்போ எடுத்தார் அப்படின்னா 1932. அப்போ அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா எர்வாடா ஜெயிலில், பூனாவில் இருக்கக்கூடிய எர்வாடா ஜெயிலில் இருந்தார். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, தீண்டப்படாத ஷெட்யூல்ட் காஸ்டினுடைய தலைவர், அப்போ வந்து அந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருந்தவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் தான். ஸோ அப்போது காந்தியடிகள் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த எர்வாடா ஜெயிலில் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்போ வந்து யார் சொல்லியும் கேட்கல. சரி, கடைசியாக வந்து அம்பேத்கர் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் ஒரு ஒப்பந்தம் ஆகுது. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் பூனா ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான், இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்யூனல் அவார்ட்னா என்ன, எப்போ வந்தது, யாருனால வந்தது, அப்போ காந்தியடிகள் எங்கே இருந்தார், யாருக்கும் யாருக்கும் நடந்தது இந்த பூனா பேக்ட், இது மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். சரியா, ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இது மட்டும் போதுமானது. சரிங்க, இப்போது சைமன் கமிஷனோட அறிக்கை, அப்புறமேட்டு வெள்ளை அறிக்கை, இதெல்லாம் வச்சு 1935 ஒரு சட்டம் பிறப்பிக்கிறாங்க. என்னன்னு பாருங்கள், எஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் பிறப்பிக்கிறாங்க, இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சட்டம், இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் செக்ஷன்ஸ் வச்சு ஒரு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த ஆரம்ப காலகட்டத்தில் 1935 321 பிரிவுகளும் 10 அட்டவணையும் உள்ளடக்கிய ஒரு சட்டம் வருது. சரிங்களா, ஸோ அது என்னென்ன சட்டம்னு பாருங்கள். இந்த மன்னர் மாகாணங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட்டாட்சி முறையை கொண்டு வரணும். கூட்டாட்சி முறைனா என்ன, மாகாணங்கள் அப்புறம் மன்னர் சமஸ்தானங்கள் ரெண்டுமே ஒட்டுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு சட்டம் பிறப்பிக்கிறாங்க. என்னென்னு பாருங்கள், நல்ல இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ப்ராவின்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட், மாகாணங்கள் மன்னர் சமஸ்தானங்களுக்கான அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இன்னி வரைக்குமே அக்டோபர் 31, 2019 முன்னாடி வரைக்கும், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரை யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து ஒரு தனி மாநிலமாக தான் இருந்தது. இப்போ வரைக்குமே நிறைய மாநிலங்கள் அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இன்டர்னல் அஃபேர்ஸை நம்ம கண்டுக்கூடாது, இந்தியர்கள் போய் அதில் அதிகமாக தலையிட முடியாது. அப்படி தான் நேரு அவர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்த அப்போது இருந்த மன்னர்கிட்ட, ராஜா ஹரிசிங் அப்படிங்கிறவர்கிட்ட நேரு வந்து அப்படி சொல்லி தான்
இந்தியாவுக்கு அதை சேர்த்திக்கிட்டார். ஜம்மு அண்ட் காஷ்மீரை இந்தியா, ஜம்மு அண்ட் காஷ்மீருங்கிறது முதல்ல இந்தியாவுக்கு சேர்ந்ததே அல்லங்கிற மாதிரி தான் முன்னாடி இருந்தது. அக்டோபர் 31, 2019 அப்புறம் தான் நம்ம வந்து அதை சேர்த்துக்கிட்டோம். ஸோ அது வந்து இந்தியாவை சேர்ந்தது அல்லங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்போ வந்து இப்போயே இந்த மாதிரியான நிலைமை. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், மன்னர் சமஸ்தானங்களும் மாகாணங்களும் ஒன்றிணையணுங்கிற ஒரு சட்டம் ஒன்று சொல்லிட்டாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஹவ்எவர் ஃபெடரேஷன், ஃபெடரேஷன்னாலே நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், கூட்டாட்சி. இப்போ நமக்கு நடந்துகிட்ருக்கிறதும் கூட்டாட்சி தான். மத்தியத்தில் ஒருத்தவங்க, மாநிலத்தில் ஒருத்தவங்க, ரெண்டுமே இணைந்து ஆளக்கூடிய ஆட்சி தான் கூட்டாட்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராவின்ஸும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், மன்னர் மாகாணங்களும் சேர்ந்து நம்ம ஒரு கூட்டாட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமாகவே இல்லை. ஏன் அப்படின்னா, மன்னர் சமஸ்தானங்கள் மன்னர் சமஸ்தானங்களாகவே நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, மன்னர் சமஸ்தானம் நாங்கள் எதுக்கு இங்கே வருவோம், நாங்கள் தனியாக எங்களை நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி மன்னர் சமஸ்தானங்கள் வரவே இல்லை. அதனால் அந்த கூட்டாட்சி முறை வாஸ் அட்டர் ஃபெயில்யூர். சரிங்களா, அடுத்து பாருங்கள். எஸ், இப்போ தெளிவாக ஃபெடரலிஸ்ட்டு, ஃபெடரேஷன் நடக்கவே இல்லை, கூட்டாட்சி நடக்கவே கிடையாது. ஆனால் அதுக்கு பேர் வந்து கொடுக்கும், இந்த சட்டம் இயற்றும் போது கொடுத்தது ஃபெடரல் லிஸ்ட், மத்திய பட்டியல். அதில் 59 துறை இருந்தது. ப்ரொவின்ஷியல் லிஸ்ட், மாகாண பட்டியல். இப்போ இதுக்கு பேர் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்டாக மாற்றிட்டாங்க இல்லையா. நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டில் 54 பேர், கன்கரண்ட் லிஸ்ட் ரெண்டுத்துக்கும் பொதுவான பட்டியல் 36 துறை இருந்தது. ஸோ இப்போ இந்த எதுலேயுமே கூறாத சில, இப்போ எதுலேயுமே சொல்லாத ஒரு துறை இருந்தது அப்படின்னா அதை யாருங்க பார்த்துக்கிறது அப்படின்னா, என்ஜி அதிகாரங்கள், ரெசிடரி பவர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, என்ஜி அதிகாரங்கள், ரெசிடரி பவர்ஸ் அப்படின்னா, இந்த மூன்றுலேயுமே சொல்லாத ஒரு துறை இருந்தது அப்படின்னா அந்த துறையை குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வைஸ்ராயிடம் உள்ளது. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா, மறந்துடக்கூடாது, ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். எஸ், அடுத்தது பாருங்கள். எஸ், இது வந்து மாகாணங்கள் தன்னிச்சையாக செயல்பட, இட் அபாலிஷ் த டயரார்கி, இரட்டை ஆட்சி முறை நீக்கப்பட்டு அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் ப்ரொவின்ஷியல் அட்டானமி, மாகாணங்கள் தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்கப்பட்டன. நீங்கள் அந்த சைமன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையில் இந்த ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அந்த பாயிண்ட் என்ன ஆயிடுச்சுங்க, 1935 சட்டமாக இயற்றிட்டாங்க. அடுத்து என்ன சட்டம் இயற்றினாங்க பாருங்கள், விச் இஸ் த கவர்னர் வாஸ் ரெக்வயர்ட் டு ஆக்ட் வித் த அட்வைஸ் ஆஃப் த மினிஸ்டர்ஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த சட்டங்களெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா, குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து ஆளுநருக்கு அறிவுரை மட்டும்தான் வழங்க முடியும். ஆனால் வந்து ஆளுநர் சொல்கிறத பிரகாரம் தான் உறுப்பினர்கள் கேட்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், ஆளுநர் அமைச்சர்களின் பரிந்துரையின் பேரில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துருச்சு 1935. ஸோ நீங்கள் சைமன் கமிஷன்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் சொல்லியிருப்பேன், பிரதிநிதித்துவம் வந்து அதிகாரங்கள் ஜாஸ்தி தரணும் அப்படின்னு சொல்லி சைமன் கமிஷன் பரிந்துரை கொடுத்தது. ஸோ அந்த பரிந்துரையின் பேரில் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் நடந்துக்க முடியாது, நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்தியர்கள், ஆளுநர் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, அமைச்சர்கள், அமைச்சர்கள்லாம் இங்கே யாருங்க, இந்தியர்கள், இந்தியர்களின் பரிந்துரையின் பேரில் நடந்து கொள்ள வேண்டும். சரிங்களா, அப்போது நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. அடுத்து பாருங்கள், பைகேமரலிசம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 6 ப்ராவின்சஸ். நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாகாணங்களில் வந்து நான் சொன்ன மாதிரி துறையை தான் பிரிச்சிருப்பாங்களே தவிர்த்து சட்டமன்றத்தை பிரிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இதில் மாகாணங்களில் ஈரவை சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது, ரெண்டு அவை. சரிங்களா, மேலவை கீழவை. ஃபஸ்ட்டு வந்து 6 மாகாணங்களில் அந்த மாதிரி பண்ணாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், எஸ் 1935 தான் முத முதல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு வங்கி, ரிசர்வ் வங்கி துவங்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், 1774 ஒழுங்குமுறை சட்டம், 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலியமாக நமக்கு உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பெரிய அதிகாரங்கள் கொடுக்கப்படல அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஒழுங்குமுறை சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்புறம் 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்டில் ஃபெடரல் கோர்ட், ஃபெடரல் அப்படின்னா கூட்டாட்சி, கூட்டாட்சி ஃபெயிலியராக இருந்தாலும் இந்த நீதிமன்றத்துக்கு பேர் ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு உருவாக்குனாங்க. சரிங்களா, உச்ச நீதிமன்றத்துக்கு மாறாக இந்த பேர் வச்சாங்க, ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு வச்சாங்க. அதாவது மாகாணங்களும் மன்னர் மாகாணங்களும் இணைஞ்சு அங்கே இருக்கிற பிரச்சனையை இந்த ஃபெடரல் கோர்ட்டில் தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. அது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1937 உருவாச்சு. சரிங்களா, ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க, 1937
ஃபெடரல் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1935 ஆக்ட் பிரகாரம் உருவாக்குனாங்க. ஸோ இதெல்லாம் தான் 1935 ஆக்டோட சாராம்சம். ஸோ அந்த 1935லேருந்து 1947க்குள்ளார உங்களுக்கு வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்துடுது இல்லையா. செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியர்களோட பங்களிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் வந்து பெரும் சூழ்ச்சியெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்தியர்களுக்கு சுதந்திரம் வழங்கிடலாம், இந்தியர்களுக்கு சுயாட்சி வழங்கிடலாம் அப்படின்னு. நம்ம ஆட்கள் வந்து பொறுப்பாட்சிங்கிறது சுயாட்சி ஆச்சு, இந்த வார்த்தை விளையாட்டுகள்லாம் நடந்தது. ஆனால் இந்தியர்கள் வந்து தெளிவான முடிவுக்கு வந்துட்டாங்க. இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் இந்தியாவிற்கு தேவை முழு சுதந்திரம். காந்தியடிகளின் தலைமையிலான காங்கிரஸ் அரசு இதை முன் வச்சுட்டாங்க சரிங்களா. ஸோ இப்போ 1935லேருந்து 1947 அதே மாதிரி பிரிட்டிஷில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்தார், லிபர்ட்டி பார்ட்டியில் இருந்தார். ஸோ இதுக்கப்புறம் வந்து அங்கே ஆட்சி மாற்றம் நடக்குது பிரிட்டிஷ் அரசாங்கத்தில். அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா லேபர்ஸ் பார்ட்டி வராங்க உள்ளார. ஸோ அப்போ வந்து கிளமண்ட் அட்லி அப்படிங்கிற ஒரு பிரதமராக வராரு. ஸோ பிரிட்டிஷில் கிளமண்ட் அட்லி பிரதமராக வரும்போது அவர் எலெக்ஷனில் போட்டிடுறாரு. எலெக்ஷனோட மேனிஃபெஸ்டோ அந்த அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த உறுதிமொழியே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜெயித்தேன் அப்படின்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கண்டிப்பாக கொடுக்கப்படுங்கிறது தான் அவரோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவே. ஸோ அதே மாதிரி அவர் ஜெயித்தார். கிளமண்ட் அட்லி அப்படிங்கிறவர் தான் பிரிட்டிஷ் பிரதமராக பதவி ஏற்கிறார். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா February 20, 1947 பிரிட்டிஷ் ரூல் வில் எண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறார். பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் நிறைவு பெறும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா. ஸோ எப்படி சொல்கிறாரு அப்படின்னா அவர் ஒரு சட்டம் கொண்டு வர்றார். என்ன சட்டம் அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய சுதந்திர சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர்றார். எப்போ அப்படின்னா 1947. ஸோ அதில் என்னென்னலாம் சொன்னாருன்னு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய சுதந்திர சட்டம் 1947 அவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள். February 20 பிரிட்டிஷ் ரூல் வந்து இந்தியாவில் நிறைவு பெற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கார், நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, அக்கார்டிங் டு விச் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வாஸ் கிரியேட்டட். இதன் பிரகாரம் இப்போது இந்தியா பிரிட்டிஷ் ரூல் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னா எதெல்லாம் முடிவுக்கு வரும் இல்லையா. ஆங்கிலேயர்கள் அப்படியே வெளியே போயிடணும், ஆங்கிலேயர்கள் இனிமேல் இந்தியாவுக்குள்ளாரே வரக்கூடாதா. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் இருக்கிறாரு, செக்ரட்டரி இருக்கிறாங்க, கவர்னர் இருக்காங்க, கவர்னருக்கு கீழே கவுன்சில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கவர்னருக்கு கீழே தான் பாராளுமன்றமே இயங்கிட்டு வந்தது, நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ என்னென்னலாம் பண்ணாங்க, இப்போ இந்தியா ஒட்டு மொத்தமாக இந்தியா பாகிஸ்தான் முழுசாகவே இன்னும் பிரிக்கவே இல்லை, இந்தியா மட்டுமே இருக்குது, இதில் மன்னர் மாகாணங்கள்னு வேறு தனியாக. ஸோ இதெல்லாம் குழப்பங்கள்லாம் இருந்தது ஓகேங்களா. ஸோ அந்த குழப்பத்தெல்லாம் தீர்க்கிறது தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். என்னென்ன பண்ணாங்க பாருங்கள், அதோட சாராம்சம் பாருங்கள், அந்த ஆக்ட் என்ன சொல்லுது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன, August 15, 1947 இந்தியா சுதந்திர நாடாக இருக்கும், ஆங்கிலேயர்களுக்கு கீழே இல்லை, அதை தான் சொல்லிட்டாங்க. இட் எண்டட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அண்ட் டிக்ளேர்ட் இந்தியா அண்ட் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் ஓகேவா. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஓகே, இப்போது முஸ்லீம் லீக் பார்ட்டி ஒரு பக்கம், அதாவது முகமது அலி ஜின்னா, நமக்கு எப்படி மகாத்மா காந்தி அவர்களோ அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு முகமது அலி ஜின்னா. பாகிஸ்தான் என்ன சொல்லுது அப்படின்னா முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணுன்ற கோரிக்கையை வச்சு லார்ட் மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிறவர்கிட்ட எங்களை வந்து இந்தியாவிட்டிருந்து பிரிச்சுருங்க அப்படின்னு சொல்லி காந்தியடிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ அப்போது டூ இண்டிபெண்டன்ட் ஸ்டேட், இந்த சட்டத்தின் மூலிமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு சுதந்திர நாடு உருவாக்கப்பட்டது, இந்தியா இரண்டு தனி நாடுகள் உருவாக்கப்பட்டது, இந்தியா பாகிஸ்தான். அடுத்து பாருங்க, August 15, 1947 அப்புறம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட எந்த சட்டமும் இந்தியாவில் செல்லுபடி ஆகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 1935 கவர்மெண்ட் ஆக்ட் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம், அந்த சட்டம் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் இனிமேல் நீங்கள் பாராளுமன்றத்தில் எந்த சட்டமும் இந்தியாவை குறித்து நிறைவேற்ற முடியாது. நோ ஆக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பாஸ்ட் ஆஃப்டர் August 15, 1947 வில் பி வேலிட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், செக்ரட்டரிங்கிற ஒரு ஆஃபீஸ் இருந்தது, வைஸ்ராய்ங்கிற ஆஃபீஸ் இருந்தது இல்லையா. ஸோ ரெண்டு பதவியுமே நீக்கப்பட்டது, வைஸ்ராயும் கிடையாது நீ செக்ரட்டரியும் கிடையாது, எல்லாம் கிளம்புங்கன்ட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இட் கிராண்டட் ஃப்ரீடம் டூ பிரின்ஸ். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க.
நம்ம சொன்னோம் இல்லையா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கும் சொந்தமானதல்ல, பாகிஸ்தானுக்கும் சொந்தமானதல்ல, சைனாவுக்கும் சொந்தமானதல்ல. எப்போ 2019 முன்னாடி வரைக்கும் அது யாருக்குமே சொந்தமானதில்ல, சரிங்களா? அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தார் ராஜா ஹரிசிங்க கிட்ட. உங்களோட இன்டர்னல் ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் வந்து அக்டோபர் 31, 2019க்கு முன்னாடி போய் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நிலம் வாங்க முடியாது, நீங்கள் போய் ஒரு தொழில் தொடங்க முடியாது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது ஜம்மு அண்ட் காஷ்மீரில். இப்போ தான் அது வந்து இந்தியா கூட இணைச்சிருக்கிறோம், சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த அதிகாரம் அந்த ஊருக்கு யார் கொடுத்தது? இப்போ இந்தியான்னா ஒட்டுமொத்தமாக நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரும் இந்தியா கூட தான் இருக்கணும். ஸோ அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு சொந்தமானதாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ பாருங்கள், அந்த 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, மன்னர் மாகாணங்கள் இந்தியாவிடமோ பாகிஸ்தானிடமோ அல்லது தனித்து செயல்படவோ சுதந்திரம் வழங்கப்பட்டது. நீங்கள் பாகிஸ்தானுக்கு மட்டும் ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் கொடுத்துதான் நம்ம நினச்சிக்கூடாது, பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கொடுத்தாச்சு. யாரெல்லாம் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பிரிஞ்சு போகலான்னு தான் அவங்க சொன்னாங்க. அப்போ அதன் பிரகாரம் தான் மன்னர் ஜம்மு அண்ட் காஷ்மீரெல்லாம் நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம், இந்தியா கூட சேரலன்னு தான் ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் தான் சில அரசியல் சூழ்நிலைகளால் மன்னர் ஹரிசிங் நேரு அவர்கள் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. அந்த சூழ்நிலை வந்து அக்டோபர் 31 வரைக்கும் நீடிச்சது, 2019 வரைக்கும், சரிங்களா? இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சிவில் சர்வீஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களே, சிவில் சர்வன்ட்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, செயலரால் நியமிக்கப்பட்ட அரசு பணியாளர்கள் மற்றும் இடஒதுக்கீடு நிறுத்தப்பட்டது. இடஒதுக்கீடுலாம் நீங்கள் பண்ண வேணாம், நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்புறம் தான் 1950 January 26 நமக்கு நாம்ளே இடஒதுக்கீடு போட்டாச்சு, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அமைச்சாச்சு. ஆங்கிலேயர்கள் வந்து தேவையில்லை, செயலரால் நியமிக்கப்பட்ட யாருமே தேவையில்லை. சார் இப்போ நியமிக்கப்பட்டிருப்பாங்கள்ல சார், இப்போ அவங்கெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்கே பாருங்கள், மெம்பர்ஸ் அப்பாயிண்டட் பிஃபோர் August 15, 1947 வில் பி தேர் இன் ஆஃபீஸ் டில் தேர் டென்யூரன்ஸ், அவர்களோட பதவிகாலம் முடிகிற வரைக்கும் அவங்க இருந்துப்பாங்க, சரிங்களா? அவங்கள வந்து நீக்க மாட்டாங்க, இருக்கிறவங்க அப்படியே இருங்க, உங்களோட பதவிகாலம் முடிகிற வரைக்கும் இருங்க, முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பிடுங்க. ஸோ இதுதான் விஷயம், சரிங்களா? இப்போ கடைசியாக ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, இன்றைக்கி கிளாஸோட லாஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு, சரிங்களா? எடுத்தோன்னே சுதந்திரம் வந்த உடனே நமக்கு பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டர்லாம் டக்கு டக்குன்னெலாம் யார்ட்டையும் கொடுத்துடல. சரி, கொடுத்தாங்க அப்படின்னா கூட யார் கொடுத்தா அப்படின்னா, லார்ட் மவுண்ட் பேட்டன், ஃபஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா அண்டு பாகிஸ்தான். லார்ட் மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுவாருன்னா, சுதந்திர இந்தியா பாகிஸ்தானுக்கு ரெண்டுத்துக்குமே கொடி ஏற்றி அவர் தான் இப்போ இந்தியாவினுடைய பிரதமர்கிட்ட, இப்போ இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் நேருக்கிட்டேயும் பாகிஸ்தானுடைய குடியரசுத் தலைவர்கிட்டையும் அவர் வந்து பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போவார், சரிங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் யார் அப்படின்னு கேட்டால் லார்ட் மவுண்ட் பேட்டன், ஓகேங்களா? கிளமண்ட் அட்லி வந்து டைரெக்டாக நமக்கு சுதந்திரம் கொடுத்துட மாட்டார், லார்ட் மவுண்ட் பேட்டனை அனுப்பிச்சி விடுவார், நீ போய் இந்தியா பாகிஸ்தானில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு இந்த ஒரு சட்டத்தையும் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி. இப்படி தாங்க நமக்கு சுதந்திரம் கிடச்சிது, சரிங்களா? ஃபார் த பாஸ்ட் 3 கிளாஸில் நாம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1600 1947 வரைக்கும் இந்தியாவில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கான்ஸ்டியூஷனோட இன்டெப்த்துக்கு போயிடலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் முடிச்சாச்சு, இன்ட்ரடக்ஷன் முடிச்சாச்சு, ரெகுலராக கிளாஸ் ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? ஸோ ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? இல்லைனா இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போ நெக்ஸ்ட் செஷன்லேருந்து ப்ரியாம்பிள்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் போர்ஷன்ஸை உங்களுக்கு கிளியர் கட்டாக கொடுக்க முடியுமோ, எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ கொடுக்க ட்ரை பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ வீடியோஸை ரெகுலராக பாருங்கள், ஓகேவா? நோட்ஸ் எடுங்க, ரெகுலராக படிங்க. விஷிங் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி.